பெரும்பான்மையான நேரங்கள்ல ஒரு லாட்டரி இல்ல சில நேரங்கள்ல மூணு லாட்டரி எல்லாம் போயிருக்கு. இப்ப ரெண்டு லாட்டரி போயிருக்காங்க, அதை பத்தியான இன்ஃபர்மேஷன். மூணாவது லாட்டரிக்கு வாய்ப்பு இருக்கா, ஏன் ரெண்டாவது லாட்டரி போனாங்க, என்னெல்லாம் H1B ப்ராசஸ்ல பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட ஒரு வீடியோ பார்க்க போறோம். நம்ம தூய ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட நம்பர் கீழே இருக்கு, உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ரொம்ப நன்றி. நாங்க வந்து புதுசா வந்து மாம் டேட் காம்போ இல்ல மாம் டேட் சன் காம்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம். முக்கியமா வந்து இந்த வேட்டி செட்டை வந்து அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரே மாதிரியான வேட்டி செட்டை, ட்ரெடிஷனல் அந்த பட்டு வேட்டி செட்டை, அதெல்லாம் நல்லா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்து உங்களுக்கு வரும். இந்தியாவுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கும், நீங்க இந்தியாவுக்கு வெளில ஷிப் பண்ணும் போது அதற்கான ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளவு, என்னென்ன ரேட் வருங்கிறதையும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். Hey guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். இப்ப செகண்ட் லாட்டரின்னு சொன்னீங்களா, அது வந்து நீங்களா அசம்ஷன் பண்றீங்களா இல்ல யூஎஸ்ஏஸ் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா? போன வாரமே வந்து இதை பத்தியான செய்திகள் வந்து ஊடகங்கள்லயும் பெரும்பான்மையான நம்ம மக்கள்கிட்டயும் வந்து பேசப்பட்டு இருந்தது. யூஎஸ்ஏஸ் நிறைய ஹிண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. July 31 அவங்களோட அபிஷியல் ரிலீஸ் வந்திருக்கு, உங்க ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது August 1, சோ நேத்தி வந்தது, இன்னைக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம். அபிஷியலாவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் லாட்டரி ரன் பண்ணிருக்கோம், அதுல இருந்து நிறைய மக்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம், அதாவது வந்து H1B ஃபைல் பண்றதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த அபிஷியல் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க கிளீனா ஒண்ணு சொன்னாங்க. அதாவது அவங்க மட்டும் சொல்ல, நம்மளும் அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வருடம் வந்து எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு H1B ஃபைல் பண்ணிருக்காங்க, அதாவது லாட்டரியில H1B என்ட்ரி கொடுத்திருக்காங்க. எவ்வளவுனா 781K கொடுத்திருக்காங்க. 781,000 பேர் வந்து லாட்டரியில என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அப்பவே யூஎஸ்சிஎஸ்க்கு ஏதோ ஒன்னு தப்பா நடக்குதுப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க என்னன்னா, நம்ம லாட்டரி சிஸ்டத்துல உள்ள லூப்போல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு. இதே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 3 வருஷமா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மக்கள் அவ்வளவு பேர் உள்ள வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னன்னா வந்து ஒரே நபர் பல எம்ப்ளாயர்ட்ட என்ட்ரி கொடுக்கறது, அதுவும் வந்து நிறைய எம்ப்ளாயர்ட்ட அவங்க கிளைண்டே இருக்க மாட்டாங்க, காசு வாங்கிட்டு பண்றது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டு எக்கச்சக்கமா யூஎஸ்சிஎஸ் போயிடுச்சு. யூஎஸ்சிஎஸும் இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சு ரொம்ப ஒரு காட்டமான ஒரு ரிலீஸே பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபார்ம், நிறைய ஆர்கனைசேஷன் இதை பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வரக்கூடிய எல்லா H1B பெட்டிஷனும் நாங்க வந்து அவாய்ட் டிக்ளைன் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஆர்கனைசேஷன் சூ பண்ணணும்னு ரொம்ப காட்டமான ஒரு இது கொடுத்திருந்தாங்க. அதன் காரணமாகவே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, லாட்டரி செலக்ட் ஆனாலும் ஃபைலிங்க்கு போகல. ஏன்னா ஃபைலிங்க்கு போகும்போது அது ஒரு பிரச்சனையாகி நம்ம ஆர்கனைசேஷன் பேரே இம்பாக்ட் ஆயிடுமே, நிறைய பேர் போல நிறைய எம்ப்ளாயுமே வந்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணல. அது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இது ஒரு காரணமா கூட இருக்கலாம் அப்படின்னு. வேற என்ன ரீசனா இருக்கும் பிரேமா? ரெண்டாவது ரீசன் என்ன நினைக்கிறேன்னா வந்து மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன். இப்போ அமெரிக்காவில் நிலவி கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய வீடியோ பார்த்திருக்கோம், எப்படா இந்த ரிசெஷன் வரும், நீயே கொஞ்சம் இதை ஆர்வமா கேட்டல. அதாவது வந்து இந்த வருடம் கடைசியில் இல்ல அடுத்த வருடம் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆளுடன் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நிறைய ப்ராஜெக்ட் ஹோல்ட் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபெட்ரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வர மாட்டாங்க. ஏன் அவங்க பணத்தை உள்ள கொண்டு வர மாட்டாங்கன்னா, அந்த பணத்தை இங்க இன்வெஸ்ட் பண்றது போல வேற எதுல நம்ம பார்க் பண்ணலாம். ஏன்னா இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிறதுனால கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. புது ப்ராஜெக்டுக்கான கடன் வாங்கணும்னா அதுக்கான வட்டி விகிதம் அதிகமா இருக்கு, ஃபெட் வந்து அவங்களோட வட்டி விகிதத்தை ஏத்துனதுனால. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன்னால நிறைய ப்ராஜெக்ட் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இப்ப கிளைண்ட் வேணாமே நினைக்கிறதுனால சில பெட்டிஷனர் வந்து இல்ல அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகாம பண்ணிருக்காங்க. இதனாலதான் வந்து அவங்க இரண்டாவது லாட்டரி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க. ரெண்டாவது லாட்டரி போக போறாங்களா இல்ல போயிட்டாங்களா? ஆல்ரெடி கிளீனா அவங்க சொல்றாங்க, ரெண்டாவது லாட்டரி ரன் பண்ணி பிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரெண்டாவது லாட்டரி முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 77,000 பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க செகண்ட் லாட்டரியில். இது வரைக்கும் இவ்வளவு பேர் வந்து அவங்க செலக்ட் பண்ணதுல அதற்கான காரணமும் அவங்க சொல்றாங்க, இந்த 77,000 பேர் செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல நிறைய ஃப்ராட் பெட்டிஷன் இருக்கலாம், அவங்க அடுத்த ஸ்டெப் வர மாட்டாங்க, ஒருவேளை அவங்க வந்தா கூட நாங்க டிக்ளைன் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி வந்து சொல்றதுனால அந்த ஒரு பெரிய நம்பர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டா நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா செகண்ட் லாட்டரி செலக்ட் பண்ணிட்டாங்க,
எல்லாருக்குமே நோட்டீஸ் போயிடுச்சு. நேற்று அபிஷியலாக ரிலீஸ் பண்ணதுனால எல்லாருக்குமே நோட்டீஸ் போயிருக்கோம், நேத்தி இன்னைக்குள்ள போயிருக்கோம். நீங்க H1B வந்து அப்ளை பண்ணிட்டு லாட்டரிக்காக வெயிட் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு உங்க எம்ப்ளாயர்ட்டியோ உங்க அட்டானிட்டியோ உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு கேளுங்க. ஏன்னா அந்த நோட்டிபிகேஷன் கரஸ்பாண்டிங் அட்டானிஸ் அண்ட் எம்ப்ளாயருக்கு தான் போகும் தவிர எம்ப்ளாய்க்கு வராது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சீங்க. ஒருவேளை பிக்கப் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்த திசை போயிடணும். அடுத்து நீங்க பெட்டிஷன் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற கால நேரம் ரொம்ப கம்மி. ஸோ டிலே பண்ணாம உடனே உங்க எம்ப்ளாயர்ட்டையும் அட்டானிட்டையும் இப்பவே கேளுங்க. இப்ப டைம் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்களா, இது எவ்வளவு நாளைக்குள்ள அப்ளை பண்ணணும்? நான் ஏன் டைம் கம்மியா இருக்குன்னு சொல்றேன்னா, இப்போ முடிச்சுட்டு விசா சப்மிட் பண்ணிட்டு போறக்கூடிய டைம், இப்ப அக்டோபர் மாசம் ஸ்டார்டிங்ல அலோவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நேரம் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். இப்போ வந்து செலக்ட் பண்ணா பெட்டிஷன் எவ்வளவு நாளுக்குள்ள அப்ளை பண்ணணும்னா 90 நாள். அந்த 90 நாளுங்கிறது கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் லாட்டரியிலுமே அந்த 90 நாள், April 1st ஜூன் கடைசி வரைக்கும் நீ வந்து அப்ளை பண்ணலாம். அந்த 3 மாசம் 90 நாள் தான் நீ வந்து அப்ளை பண்ண முடியும். அதே ரூல் தான் இங்கேயும், 90 நாள் August 1st 90 நாள், அந்த 3 மாசத்துக்குள்ள ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபருக்குள்ள நீ அப்ளை பண்ணணும். அப்ப அக்டோபருக்கு அப்புறமா அப்ளை பண்ணலாமா? சூழ்நிலை அப்படி இருக்கு. ஏன்னா October 1st அவங்க பிசிக்கல் இயர் ஸ்டார்ட் ஆகும், அப்பல இருந்தே உள்ள அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஓகே, அதுக்கப்புறமா அவங்க அலோவ் பண்றாங்க, அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி விசா ஸ்டாம்பிங் பண்ணி கடைசி தான் நல்ல விஷயம் தான் இல்லையா? ஸோ அதனால இப்பவே கேட்டு தெரிஞ்சீங்க, எல்லா ப்ராசஸையும் டிலே பண்ணாதீங்க. எவ்வளவு சீக்கிரமா நீங்க முடிக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க விசா ஸ்டாம்பிங் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ புதுசா நிறைய பேர் வர்றதுனால விசா ஸ்டாம்பிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு. அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க, சரியான நேரத்துல அப்ளை பண்ணிட்டு சரியான நேரத்துல என்ட்ரி கொடுத்துருங்க. இப்ப செகண்ட் லாட்டரின்னு சொல்றீங்களா, இப்ப தேர்ட் லாட்டருக்கும் சான்சஸ் இருக்கா? தேர்ட் லாட்டரிக்கான சான்ஸ் வந்து மிக 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 குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், இப்பவே ஒட்டுமொத்தமாக வந்து ஆல்மோஸ்ட் 188,000 பேர் நினைக்கிறேன், அந்த டேட்டா நம்ம பார்ப்போம், எடுத்துட்டாங்க. இதுல இருந்து வந்து எல்லாருக்குமே தெரியும், 65,000 ஜென்ரல் கேப் பிளஸ் 20,000 மாஸ்டர், 85,000 தான். அதாவது 2 மடங்குக்கு மேலாகவே அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேர்ட் லாட்டரிக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அதை நம்பிட்டு யாருமே வந்து கான்பிடண்டா இருக்க வேணாம், இதுக்கப்புறம் லாட்டரி கிடையாது. இதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு, அதாவது பிசிக்கல் இயர் 2025க்கான லாட்டரி எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா மார்ச் மாதம் 2024 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. அதனால வந்து தேர்ட் லாட்டரிக்கான சான்ஸ் வந்து இப்போதைக்கே எனக்கு தெரியல, அதை நம்ப வேணாம். அப்படின்னா இவ்வளவு நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்குமா, வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இருக்கு, H1B-ல ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு கேப், அதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு வந்து கேப் எக்ஸம்ஷன், அதாவது சில வேலைக்கு நீங்க H1B இந்த லாட்டரிக்குள்ளலாம் வர வேணாம், எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அது எந்தெந்த வேலையா இருக்கும்? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் வேலை, எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து ஆட்களை எடுக்கும் போது அவங்க எக்ஸம்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. அதை வச்சு அவங்க எக்ஸம்ட் வாங்கி மக்களை வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி எம்ப்ளாயர் கண்டுபிடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. சப்போஸ் நீங்க இந்த மாதிரி எம்ப்ளாயர் கண்டுபிடிச்சீங்கன்னா அது வந்து கிரேட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். காரணம், நீங்க அவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேணாம், பிளஸ் லாட்டரிங்கிற தொல்லையும் இல்ல. நீங்க அட்லீஸ்ட் உங்களோட வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதன் பிறகு நீங்க H1B வந்து இல்ல நம்ம வந்து எக்ஸம்ப்ட்ல இருந்தா நமக்கான சரியான சேலரி கிடைக்கல, இல்லனா இன்னொரு எம்ப்ளாயர் மாறும்போது கஷ்டமா இருக்கு, நம்ம லாட்டரிக்குள்ள போய் ஜென்ரல் கேப் H1B போனா அதுக்கப்புறம் கூட நீங்க மாறிக்கலாம். சோ இப்பவே ஏதாவது ஒரு எம்ப்ளாயர் வந்து நீங்க தேடி எக்ஸம்ப்ட்ல வாங்கிட்டீங்கன்னா அது கிரேட் சாய்ஸ். உங்க ஸ்கிரீன்லயும் உங்களால பார்க்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2021-2024 வரைக்கும் பிஸ்கல் இயர் இது அபிஷியலா USCIS ரிலீஸ் பண்ணிருக்குது. நம்ம வருட வருடம் எவ்வளவு பேர் செலக்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு பேர் உள்ள வந்திருக்காங்க, ஒரு எம்ப்ளாயர் வச்சு எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரியான சூப்பரான டேட்டா கொடுத்திருக்காங்க. இப்ப 2021 பாத்தீங்கன்னா டோட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் வெறும் 274,000 பேர். இன்னைக்கு பாரு 781,000 பேர் ஆல்மோஸ்ட், எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இது கூட ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. அடுத்து வந்து இந்த எலிஜிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா வந்து டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கழிச்சு கட்டிட்டு யாரெல்லாம் வந்து, அதாவது டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னன்னா ஒரே எம்ப்ளாயர்ட்ட ஒரே ஆளு ஒண்ணுதான் போடணும், அதாவது ஒரே எம்ப்ளாயர்ட்ட ஒரே நபர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே எம்ப்ளாயர்ட்ட ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதான் டூப்ளிகேட். ஸோ அவங்களெல்லாம் வந்து ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கழிச்சு கட்டிடுவாங்க. அப்படி கழிச்சு கட்டினதுக்கு அப்புறமா 758,000 பேர் வராங்க. அது கூட ஓகே. ஆனா ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் 400,000 பேர் வந்து மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது இப்ப நான் இருக்கேன்னா நான் வந்து ஒரு 3 எம்ப்ளாயர்ட்ட போட்டிருப்பேன், 3 எம்ப்ளாயருமே இந்தியன் எம்ப்ளாயரா இருப்பாங்க. இது வந்து மேக்சிமம் ஃப்ராடா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில பேர் லீகலாவே ஒரிஜினலாவே 2 பேர்ட்ட போடுவாங்க ஜாப் ஆஃபர் வச்சு, அது வேற விஷயம். நான் ஒரு 4 பேர்ட்ட போடுறேன்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? 400,000 பேர் போட்டிருக்காங்க.
இது வந்து ரொம்ப என்ன சொல்றது யூஎஸ்சிஎஸ்க்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. பா இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் பண்றாங்கப்பா அப்படின்னு. ஸோ எலிஜிபிள்னு பார்க்கும்போது 350,000 பேர், அது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாராட்டுகள். ஏன்னா அவங்க தான் உண்மையாவே ஒரு எம்ப்ளாயர்ட போய் தனக்கான வேலை கிடைக்குமா அப்படின்னு நம்பி நிக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு பாக்குறவங்க H1B லாட்டரி கொடுக்குறீங்கன்னா மல்டிபிள் எம்ப்ளாயர் போயிடாதீங்க. இந்த மாதிரி ஃப்ராடா நிறைய எம்ப்ளாயர் என்கரேஜ் பண்றாங்க, தயவு செஞ்சு அதுக்கு போயிடாதீங்க. ஏன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்றது இல்லாம ஃபர்தரா வரும்போது உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. பாக்குறவங்களே சில பேர் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு கிடைச்சிது, அவங்களாம் நிறைய பேர் தான் போட்டாங்க கிடைச்சிதுன்னு. ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கும், அதை வச்சுட்டு எல்லாரையும் அப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. தயவு செஞ்சு அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. இதுதான் அப்படி சொன்ன மொத்தமா 188,000 பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு லாட்டரியும் சேர்த்து. அதுக்கு முதல் லாட்டரியில 110,000 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாட்டரியில ஆல்மோஸ்ட் 78,000 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் லாட்டரியில எவ்வளோ 78,000 பேர். இதுதான் சொன்ன 85,000 கேப் லிமிட்டு, உங்களுக்கு 188,000 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தேர்ட் லாட்டரிக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.